வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபியில் இளைஞர் ஒருவருக்கு புதிய வகை கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளிவந்து உள்ளது. அதாவது அபுதாபியில் புதிய வகை மெர்ஸ் கொரோனா வைரஸால் ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக ஆய்வில் தகவல்கள் வெளியாகி உள்ளன. உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி புதிய கொரோனா வைரஸ் மெர்ஸ் வகை அபுதாபியில் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அபுதாபியில் உள்ள அல் ஐன் நகரத்தில் இளைஞர் ஒருவருக்கு தான் இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது தெரிய வந்து உள்ளது. இதனைத் தொடர்ந்து நோய் தொற்று கண்டறியப்பட்ட இளைஞரிடம் தொடர்பில் இருந்த 108 நபரை பரிசோதனை செய்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் தொடர்பில் இருந்த யாருக்குமே நோய் தொற்று பரவவே இல்லை என முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்து உள்ளது. இந்த வைரஸ் ட்ரோமடரி ஒட்டகங்களிலிருந்து பரவியிருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்து உள்ளனர். ஆனால் அந்த இளைஞர் ட்ரோமடரி ஒட்டகங்களுடன் எந்த தொடர்பும் வைத்திருக்கவில்லை எனவும் எப்படி பரவியது எனவும் சுகாதார அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த மெர்ஸ் என்கிற புதிய வைரஸ் வந்து எப்போது பரவியது? மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் மெர்ஸ் முதன் முதலில் 2012 சவுதி அரேபியாவில் தான் கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து இந்த மெர்ஸ் வைரஸ் கிட்டத்தட்ட 27 நாடுகளில் வந்து கண்டறியப்பட்டது. இந்த வைரஸ் தொற்றினால் இதுவரை 2605 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அவற்றில் 938 பேர் மரணித்து உள்ளதாகவும் உலக சுகாதார நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கிறாங்க என்ற ஒரு தகவல். அதாவது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொரோனா அலைகள்லாம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச நிலையில் இப்போ ரீசண்டாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து அபுதாபியில் ஒரு இளைஞர்களுக்கு இந்த புதிய வகை கொரோனா தொற்று வந்து கண்டறியப்பட்டது உண்மையாகவே ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நன்றி.